Guys, I guess in the video, we have a famous college, CIT Coimbatore. So, we have a question about this. We have a famous college, we have a placement room. We have a college, bro. We have a campus placement room. We have a question about this. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ் நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, சிஐடி கோயம்புத்தூர் வந்து ரொம்ப 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 வந்துட்டு நமக்கு ஓல்டஸ்ட் காலேஜ் கோயம்புத்தூர் கூட வச்சுக்கலாம். ஸோ கோயம்புத்தூரில் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு காலேஜுமே முக்கியமான காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு தரமான காலேஜ், எனக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய பிளேஸ் தான் இந்த சிஐடி கோயம்புத்தூர்ங்கிறது. பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் உள்ளே வந்து பேக்டாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இங்கே டாப் பிளேஸ்மெண்ட், டாப் வந்து ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 35 லட்சம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில். ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்டுமே வந்து ரொம்ப ஒரு ஹையான சைடில் இருக்கும், 6-7 LPA இருக்குது. ஸோ அப்படி என்ன ப்ரோ உள்ளே இருக்குது அப்படின்னு க்வெஸ்சன் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4 out of 5 வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. இந்த கேம்பஸை பொறுத்தவரையும் இப்போ வரைக்கும் வந்து அந்த பழமைப்படுத்தான வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து பழைய கிளாஸ் ரூம்ஸ், கொஞ்சம் ஓல்டான வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலுமே இப்போ இருக்கிற மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்கிரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம், கிளாஸ் ரூம்ஸ் நல்லா இருக்காது அப்படிலாம் கிடையாது. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து வெல் மெயின்டைன்டு, உள்ள வந்து உங்களை வந்து ஸ்க்ரீனு, ப்ரொஜெக்டர் செட்டப் எல்லாமே டாப் நாச்சாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ். நீங்கள் யோசிக்கலாம், இன்னும் ப்ரோ பழைய கேம்பஸாக இருக்குது இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா, ஆமாம் கைஸ், இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உள்ள வரீங்க, இப்போ எனக்கு வந்து செமஸ்டர் நார்மலாக எல்லா கேம்பஸ்லையும் உங்களுக்கு வந்து இதுதான் செமஸ்டர் அப்படின்னா இதுதான் செமஸ்டர்னு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த செமஸ்டரில் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம். பட் நீங்கள் இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட சப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது வந்து பெரிய ஒரு விஷயம், நான் நார்மலாக எந்த காலேஜும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் தான். உங்களுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப தியரி பேஸ்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. முக்கால்வாசினால் நீங்கள் வந்து லேபில் தான் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதர் தேன் தட், ஓரளவுக்கு பேசிக் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து உட்காந்து கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதை தாண்டி போக 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 வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர், ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் நீங்கள் வந்து கெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து தனித்துவமாக வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஃபேக்டர் தான் இங்கே இருக்க காலேஜில் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி ப்ரோ, இதெல்லாம் ஓகே, படிக்கிறது ரிலேட்டாக இருக்குது, இப்போ எனக்கு ஃபன்னும் இருக்குமா, கேம்பஸ் லைஃப்லாம் எப்படி ப்ரோ அப்படின்னு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ கேம்பஸ் லைஃப்பை பொறுத்தவரையும் ஒரு ஃபன்னான ஒரு கேம்பஸ் லைஃப் தான். உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இங்கே டைட்டாக பிடிப்பாங்க, அங்கே வந்து ரொம்ப வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு ஃப்ரீடமாக ஒரு இருக்கும், பட் ஆனால் அட் த சேம் டைம் டிசிப்ளினும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ டிசிப்ளின் தான் சேம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம லீவ் போட்டு நம்ம வந்து சுற்றலாம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு அட்டெண்டன்ஸும் மெயின்டைன் பண்ணி அட் த சேம் டைம் உங்களை வந்து ஃப்ரீடமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்னா எடுத்துகிட்டு போகிற ஒரு கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் எஸ் கைஸ், எப்படின்னா இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்னு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். அண்ட் நான் பர்சனலி இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸுமே எல்லாமே வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், டவுட்டே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு வந்து நாலேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே டாப் இன்ஸ்டியூஷனில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க தான் இங்கே வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறபோது நிறைய விஷயம் அவங்களால் லேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் லேர்னும் பண்ண முடியும். அண்ட் அது வந்து பெரிய ஒரு விஷயம். பட் என்ன தான் இந்த சைடு அப்படி விஷயம் இருந்தாலுமே உங்களை வந்து செமஸ்டர்ஸ் ஆர் ஈஸி டு கிளியர், ரொம்ப டஃபாகலாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இண்டஸ்ட்ரி பேஸ்டான ட்ரைனிங்கும் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும், நீங்கள் நாலேஜும் வந்து டெவலப் பண்ணுவீங்க, அட் த சேண்டும் உங்களோட தியரியும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த சிலபஸை பொறுத்தவரை ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிற காலேஜ் கைஸ், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, இப்போ நான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் இங்கே படிக்கலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். இங்கே வந்து ஹாஸ்டல்ஸ் அவைலபிள், ஹாஸ்டல்ஸ் வந்து நான் பேசும்போது எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம டேரெக்டாக போய் பார்த்து தான் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் கைஸ். ஸோ அது வந்து நீங்கள் தான் வந்து டேரெக்டாக போய் பார்க்கணும். அதே மாதிரி கைஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் வந்து செட் ஆகுதுன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட்டாக செலக்ட் பண்ணிக்கலாங்க. அண்ட் ஹாஸ்டலில் நான் ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண மறந்துட்டேன். ஹாஸ்டலில் வந்து உங்களுக்கு வந்து வெஜ் ஃபுட்டும் இருக்குது, நான்வெஜ் ஃபுட்டும் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரையாரிட்டிஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எது வேணுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாங்க, அது பிரச்சனை இல்லை. அண்ட் கம்மிங் டு ஒரு முக்கியமான க்வெஸ்சன், சரி ப்ரோ ஓகே எல்லாமே நல்லா தான் இருக்குது, கேம்பஸ் லைஃப் நல்லா இருக்குது, அது இருக்குது இருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்க, ஓகே தான். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் இங்கே வேலை முடிச்சுட்டு வரேன், எனக்கு வந்து இங்கே ஒரு கோர்ஸ் முடிச்சுக்கிற வரேன், இப்போ எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாஸ்ட் இயர்ஸில் அப் டு 90% பிளேஸ்மெண்ட் சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 வந்து பெரிய விஷயம். அண்ட் பேலன்ஸ் இருக்க 10% எப்படின்னா உங்களை வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களாக தான் இருக்காங்க.
ஸோ அப்படிங்கிறபோது ஆல்மோஸ்ட் 100% பிளேஸ்மெண்ட் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேக்டர், பெரிய ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கும் இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும். மெஜாரிட்டி எம்என்சிஸ் மட்டும் தான் வருவாங்க, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அமேசான், கூகுள், ஜோஹோ, டிசிஎஸ், ஐபிஎம், ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய 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 பெரிய கம்பெனிஸ் தான் வந்துட்டு மெயினாக இங்கே வந்து வராங்க. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஹெவியாக இருக்கும். இப்போ எப்படின்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 35 லட்சம் ரூபாய்க்கும், லோவஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 6 லாக்கு வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எ கிரேட் நம்பர், டவுட்டே கிடையாது. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ப்ராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் தான். பிகாஸ் பையன்கிட்ட ஸ்டஃப் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனிஸ் எவ்வளோ வேணாலும் வந்து பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. இப்போ ஸ்டஃப் இல்லை, ஒன்றுமே தெரில அந்த பையனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஹையர் பண்ணி பிரயோஜனம் கிடையாது இல்லையா. ஸோ அவ்வளோதான் கைஸ் கான்செப்ட். இப்போ கம்பெனிஸ் பார்க்குறது என்னென்னா, நல்ல ஆட்டிடியூடு, நல்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் திறமை இருக்கா, பையன் ஸ்கில் இருக்கா, ஸ்டஃப் இருக்கா, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வேணால் காசு கொடுத்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்களே நாளைக்கு இங்கே வந்து படிச்சு முடிச்சு வெளியே வரீங்க, உங்கள்கிட்ட நல்ல திறமை இருந்துச்சு அப்படின்னா மினிமம் கேரண்டியாக நான் சொல்கிறேன், 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட திறமையை பொறுத்து, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வந்து கற்றுக்கிறீங்க. கேம்பஸ் லைஃப்பை தாண்டியும் விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன், அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்டை சொன்னால் அவ்வளோதான் ஈஸியாக சொன்னோன்னா. சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், போய் கேம்பஸ் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், அப்பா அம்மா கூட்டு போய் வந்து காமிங்க, ஓகே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு கேம்பஸ் சூப்பர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம், எந்த விதமான டவுட்டுமே வேணாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சொல்லிப்போ நம்புறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது காலேஜோட ரிவ்யூ நான் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.